அம்மா, இன்னைக்கு ஜெய் ரேகா சேனல்ல நம்ம என்ன சொல்ல போறோம்? இன்னைக்கு நவராத்திரியை பத்தி சொல்ல போறோம். நலந்தரும் நவராத்திரியை பத்தி நான் இப்ப சொல்ல போறேன். சிவனுக்கு ஒரு ராத்திரி, சக்திக்கு 9 ராத்திரின்னு சொல்லுவாங்க. 9 நாள பூஜை பண்ணணும். அதே மாதிரி முதல்ல எடுத்ததும் வீட்டில் வந்து 9 நாள் மாயலை டெய்லி வீட்டில் சொருவி வைக்கலாமா இல்லை கட்டுறீங்களோ அது உங்கள் இஷ்டம். மாயலை டெய்லி வைங்க 9 நாள். கொழு வச்சுருக்கோங்க, நவகிரகம் கோலம் போட்டு அதுக்கு செம்மண் தீட்டுங்க, அது ரொம்ப விசேஷம். வரவங்களுக்கு கொழு வச்சுருக்கோங்க, வீட்டுக்கு வரவங்களுக்கு வெத்தலைப்பாக்கு கொடுங்க. அதே மாதிரி கன்னிகா பூஜைன்னு ஒன்று இருக்குது, அதாவது சின்ன பசங்க, கன்னிகா பசங்கனால் ஏஜ் அட்டன் பண்ணாத பசங்க வீட்டுக்கு வந்தா பட்டு பாவாடை கொடுத்தா ரொம்ப விசேஷம், சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் சொல்லுவாங்க. அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்து ஒரு மணக்கட்டையில உட்கார வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்து சந்தனம் வச்சு நம்மளால முடிஞ்ச சுபமங்கலமா ஒரு பட்டு பாவாடை அதுக்கு வெத்தலைப்பாக்கு தேங்காய் மட்டை தேங்காய் வச்சு கொடுத்தா கன்னிகா பூஜை ரொம்ப விசேஷம். நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். கல்யாணம் ஆகாத பசங்க இதை செஞ்சீங்கன்னா ரொம்ப விசேஷம், சீக்கிரமா கல்யாணம் ஆகும். இப்போ குழந்தை இல்லாதவங்க கூட கன்னிகா பூஜை, நம்ம வீட்டில் கொழு வச்சு தான் இதெல்லாம் கொடுக்கணும்னு கிடையாது. ஏதாவது ஒரு சின்ன குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்து நம்ம வீட்டில் உட்கார வச்சு குழந்தைக்கு நலங்கு வச்சு அது நம்மளால் முடிஞ்சது ஒரு பாவாடை பட்டு பாவாடையோ இல்லை சாதாரண பாவாடையோ கொடுத்து குழந்தைக்கு ஒரு பாலோ பாயசமோ கொடுத்து குழந்தைய நல்லா சந்தோஷப்படுத்தி அந்த மங்களப்பொருளை கொடுத்து அனுப்புங்க. அதுவும் குழந்தை நம்ம குழந்தை இல்லை, இதே மாதிரி அடுத்த வருஷம் எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு அது நிச்சயமாக நடக்கும். இந்த நவராத்திரி 9 நாளும் நம்ம அம்பாள் கிட்ட என்ன கேட்டாலும் அம்பாள் கொடுப்போம். அதே மாதிரி வீட்டில் வந்து ஊசி, அம்பாள் வந்து ஊசியில் தவம் இருப்பாங்க இந்த 9 நாளும். அதனால வீட்டில் வந்து ஊசி வச்சு துணி கிழிஞ்சிருச்சு தைக்கக்கூடாது, அதனால் அந்த ஊசியே எடுக்கக்கூடாது இந்த 9 நாளைக்கும். இது வந்து டெய்லர் வேலை செய்கிறவங்களுக்கு இது பொருந்தாது, பொருந்தாது. அவங்க வந்து இதை அது வந்து தொழில் அவங்களுக்கு. நம்ம வீட்டில் இருக்கவங்க ஐயோ திடீர்னு போகிறோம், ஒரு ஆணியில் மாட்டிடுச்சு, ஒரு சுடிதாரோ ஒரு புடவையோ கிழிஞ்சிடுச்சு, உடனே நம்ம ஊசி எத்தனை தைக்கலாம்னு அதை மட்டும் செய்யாதீங்க. இந்த 9 நாள் 9 நாள் ஊசிக்கிட்டே போகாதீங்க, ஏன்னா அம்பாள் வந்து தவம் இருக்காங்க, அதனால் அந்த ஊசியை தொடக்கூடாது. 9 நாளும் நல்லா வீட்டில் வந்து சண்டை சச்சரவு இல்லாமல் அம்பாளை டெய்லி வழிபடுங்க. காலையில் சாயந்தரம் தீபாரத்தனை பண்ணணும். அம்பாளுக்கு டெய்லி அம்பாளுக்கு பிடிச்ச மாதிரி சுண்டல் பண்ணி டெய்லி பூஜை பண்ணுங்க. வர குழந்தைங்களுக்கு அந்த சுண்டலை கொடுங்க. கொழுவை பார்க்கறது குழந்தைங்க வருவாங்க, அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி குழந்தைங்களுக்கு சில பேர் வந்து சுண்டல் கொடுப்பாங்க. குழந்தைங்களுக்கு இப்போ இந்த பேனா பென்சில் ரப்பர் இதை மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க. அதுவும் இல்லாம பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் குடுக்கறாங்கம்மா, அது தப்பு இல்ல. ஆமா, ஆண் குழந்தைங்க இப்ப நான் கூட சில நேரத்துல பாப்பேன், பெண் குழந்தைய கூப்பிட்டு வருவாங்க, ஆண் குழந்தைய கூப்பிட்டு வருவாங்க. அந்த குழந்தைக்கு பெண் குழந்தைங்க மட்டும் வெத்தலை பாக்க வச்சு ஏதாவது கொடுப்பாங்க. இந்த ஆண் குழந்தைக்கு வந்து வெறும் சுண்டலை கொடுத்துருவாங்க, அது போகும்போதே அம்மா கிட்ட அழுதுன்னு போவோம். அவளுக்கு மட்டும் எல்லாம் கொடுத்தாங்க, எனக்கு ஒன்றும் கொடுக்கல, அது மாதிரி விடாதீங்க. அந்த ஆம்பளை குழந்தைக்கு பெரிய குழந்தைங்க இருந்தா பெயினா கொடுங்க, சின்ன குழந்தை இருந்தா பென்சில் அது மாதிரி ஏதாவது கொடுத்துருவோம். எழுது பொருள் ஏதாவது உங்களால் முடிஞ்சது குழந்தை கொடுங்க. ஒவ்வொரு வீட்லேயும் நான் பார்க்குறேன் அந்த ஆம்பளை குழந்தைங்க இப்படி தான் அழுதுட்டு போதுங்க, எனக்கு கொடுக்கல எதுவும் அந்த ஆண்டி என் அக்காவுக்கு தங்கச்சிக்கு மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னு. இனிமேல் அப்படி பண்ணாதீங்க. ஆண் குழந்தைங்க பேனா பென்சில் அது மாதிரி இது ஸ்கெட்சு அது மாதிரி ஏதாவது கொடுங்க, பாக்ஸு ஏதாவது கொடுக்கலாம். குழந்தைக்கு ஆம்பளை குழந்தைக்கு தேவையானது ஏதாவது கொடுத்து விடுங்க, ஏன்னா அந்த குழந்தைய வருத்தப்படக்கூடாது இல்லையா. அதனால் வருஷம் வருஷம் நீங்களும் இது மாதிரி செய்யுங்க. நவராத்திரி பூஜையோட நிறைவே பலவிதமான மங்கள பொருட்களை ஏழைகளுக்கு கொடுங்க. உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் வேலை பண்ணுறவங்க, நம்ம வீட்டில் வேலை பண்ணுறவங்க எல்லாருக்கும் அது மாதிரி தான தர்மம் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து 9 பூ வச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்கள். அம்பாளுக்கு 9 நாள் விசேஷம், 9 பூ வைங்க. அதே மாதிரி 9 பழம் ஒரு நாளைக்கு வச்சு பூஜை பண்ணுங்கள். 9 பிரசாதம் பண்ணி பூஜை பண்ணுங்கள். அம்பாள் ரொம்ப மனசு ரொம்ப குளிர்ந்துருவாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து கன்னிகா பூஜைன்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, அதை வந்து திங்கக்கிழமையில் ஏதாவது ஒரு குழந்தைய கூப்பிட்டு உங்களால் முடிஞ்சது வஸ்திரதானம் பண்ணுங்கள். நீங்கள் துணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சின்னா சுமங்களுக்கு வெள்ளிக்கிழமையில் கொடுங்க. நவராத்திரியில் வெள்ளிக்கிழமையாக பார்த்து 5 சுமங்களுக்கு கூப்பிட்டு அன்னதானம் கொண்டு வச்சு அவங்களுக்கு புடவை கொடுங்க. அன்னைக்கு வெள்ளிக்கிழமையில் தான் கொடுக்கணும். நவராத்திரி 9 நாளைக்கும் சக்கரை பொங்கல் உளுந்து வடை செஞ்சு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க, கூடுதல் பலன் கிடைக்கும். நம்ம டெய்லி பிரசாதம் பண்றோம், அது இல்லாம இது பண்ண சொல்றீங்களா? டெய்லி ஒரு பிரசாதம் சுண்டல் பண்ணுவோம், அது கூட இந்த இதயம் சேர்த்து பண்ணா 9 நாளைக்கும் கூடுதல் பலன் கிடைக்கும். முதல் 3 நாள் துர்கையை கும்பிட்டா நமக்கு தைரியம் வரும். இப்ப இருக்க பசங்கெல்லாம் தைரியமா இருக்கணும். இப்ப இருக்க காலத்துக்கு 3 நாள் துர்காஷ்டமம் படிங்க. அதுக்கடுத்த 3 நாள் லட்சுமி, லட்சுமி வந்து நமக்கு செல்வத்தை கொடுக்குறவங்க, அதனால 3 நாளைக்கு
செல்வத்தை கொடுக்குற லட்சுமியை நம்ம வணங்கணும். அதுக்கு அடுத்த மூணு நாள் வந்து கல்வியை தர சரஸ்வதி. சரஸ்வதியை கும்பிடணும். கல்வி இல்லாமல் நம்மளால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது. அந்த மூணு நாள் ஒம்பது நாள் மூணு மூணு நாள் கணக்கு வச்சிங்கன்னா ஒம்பது நாள் வந்துடும். இந்த ஒம்பது நாளும் அடுத்து பத்தாவது நாள் விஜயதசமி, இது ஒரு வெற்றியோட வெற்றியோட அடையாளம். அதனால இந்த பத்து நாள் நமக்கு ஒம்பது ராத்திரின்னு சொல்லுவோம், ஆனால் பத்து நாள் நம்ம அம்பாவை கும்பிட்டு சக்தியை கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு விசேஷம். சில பேர் எங்கள் வீட்டில் கொழு வைக்கணும்னு ஆசையாக இருக்குது, நாங்களாம் வைக்கலாமாம்மா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து என்னை கேட்டாங்க. அதால் அப்படிலாம் வைக்கக்கூடாது. வீட்டில் இருக்கவங்க எல்லாரோட சம்மதத்தை வாங்கிட்டு அம்பாள்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் கொழு வைக்கணும். நீங்கள் வந்து கொழு வைக்கணும்னா இஷ்டப்பட்டு வீட்டில் நான் காசு இருக்குது எனக்கு பொம்மைலாம் வாங்கி உடனே வச்சிடலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. அம்பாள் உத்தரவு வாங்கிட்டு நீங்கள் கொழு வைக்கலாம். அதே மாதிரி கொழு வைக்கிற பழக்கம் இல்லாதவங்க உங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்கு மங்கள பொருள்களை கொடுங்க. அதுவே கொழு இல்லாதவங்களுக்கு இந்த பழக்கம் நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது ஏதாவது கொடுத்து மங்கள பொருள் கொடுத்து அனுப்புங்க. அதுதான் இந்த கொழுவோட இது என்னன்னா எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், இறை பக்தி. அதாவது வந்து எல்லாருமே கடவுளை அன்னைக்கு கும்பிடணும். இத்தனை நாள் நம்ம வேலை அது இதுன்னு போயிடுவோம். இந்த ஒம்பது நாளைக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கோவிலுக்கு போங்க. ஏழுலேருந்து ஒம்பதுக்குள்ளே வீட்டில் கல்பு விளக்கேற்றி அம்பாளை நினச்சி ஏதாவது உங்களால் தெரிஞ்ச ஸ்லோகம் சொல்லி அம்பாளை வழிபடுங்க. முடிஞ்சால் உங்களால் பிரசாதம் பண்ணி வச்சு கூட நீங்கள் கும்பிடலாம். யாருக்காவது பக்கத்தில் அக்கத்தில் யாராவது குழந்தைங்களை கூப்பிட்டு பிரசாதம் கொடுத்து விநியோகம் பண்ணுங்கள். கோவிலுக்கு போயிட்டு வாங்க. எல்லாம் நல்லா இந்த நவராத்திரி ரொம்ப நல்லது, நினச்சதெல்லாம் கொடுப்பா சக்தி. அதனால் நீங்கள் எல்லாருமே கோவிலுக்கு போங்க, கடவுளை நினைங்க. நல்லதே நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஓகேம்மா, நவராத்திரியை பற்றி நிறைய விஷயம் சொன்னீங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் நான் எங்கள் அம்மாவும் மீட் பண்ணுறோம். பாய்மா, பாய்.